Hi friends, welcome to Shriya Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ரெசிபியை நமக்கு செஞ்சு காமிக்க போறது என்னோட பொண்ணு தாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த லாக் டவுன் சமயத்துல வீட்லயே இருக்கும்போது நான் சமைக்கும் போது கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க இன்னைக்கு நானே சமைக்கிறேன் எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்படினு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ரெசிபியும் வீடியோவும் தான் இங்கே உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குழந்தைங்க சமைக்கிறதுக்கு விருப்பப்படும் போது நாம் அவங்க பக்கத்தில் நின்று அவங்களுக்கு பாதுகாப்பாக மட்டும் நம்ம இருந்தால் போதும். அவங்க செய்கிறதுல கொஞ்சம் குற்றங்குறை இருந்தாலுமே நம்ம அதை தட்டி கொடுத்து செய்யும்போது அவங்களோட வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபியாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சமைச்சாங்க. இதில் எந்த விதமான பர்ஃபெக்ஷனோ அல்லது கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோ இருக்காது. ஆனாலும் ஃபைனல் ஸ்டேஜில் அது சமைச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் எல்லாம் பர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ணுங்கள். ஆனால் அவங்க சமைக்கும்போது கண்டிப்பாக நம்ம பெரியவங்க யாராவது கூடவே இருக்கணும். இல்லைன்னா அவங்க ஏதாவது கையில் எல்லாம் சூடுக்குன்னு வச்சுக்க போகிறாங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாங்க அவங்க என்ன சமைச்சாங்க, எப்படி சமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அவங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனில் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து முன்னாடியே வச்சுட்டாங்க. பாஸ்தா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ரெட் சில்லி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சாப்பர் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ரெண்டு மூணாக வெட்டி சாப்பர்க்குள்ளே போட்டுட்ருக்காங்க. சாப்பரில் போட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணுறாங்க. கத்தியில் நறுக்கும்போது கையில் காயம் படும். நம்ம அதனால் இந்த மாதிரி சாப்பரில் யூஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் பயப்படாமே நம்ம இருக்கலாம். இந்த மாதிரி சாப்பரில் வெட்டுறதுக்கு நம்மளுக்கே ஜாலியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க இதை வந்து ரொம்ப ஃபன்னாகவே இந்த வேலையை செஞ்சுருவாங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியும் வெட்டி சேர்த்துக்கிறாங்க. கத்தியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். இப்போ வெட்டின தக்காளி எல்லாம் சாப்பரில் போட்டிருக்காங்க. நம்ம பொதுவாக தக்காளி வெங்காயம் தனித்தனியாக வெட்டி வைப்போம். ஆனால் இவங்க ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வெங்காயத்தை நறுக்கிட்டு அதுக்குள்ளாரையே தக்காளியும் போட்டு சாப் பண்ண போகிறாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இது கையில் கத்தியில் வச்சு வெட்டியிருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் இது சாப்பரில் வெட்டினங்காட்டிக்கு ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு பவுல் நிறைய பாஸ்தா எடுத்துருக்காங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் வேணும் அப்படின்றதுக்காக குக்கரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குக்கரில் தண்ணி ஊற்றி அதில் பாஸ்தா போட்டு வேக வைக்கிறாங்க. பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. பாஸ்தா வெந்துருச்சான்னு கத்தியில் கட் பண்ணி பார்க்குறாங்க. பொதுவாக நம்ம கையில் எடுத்து பார்ப்போம், பட் சூடு தாங்க முடியாதுன்றதுனால அவங்க கத்தியில் கட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு. இப்போ குக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சமையலன்னு தேவையான அளவு ஊற்றிருக்காங்க. ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து தக்காளி வெங்காயம் ஒன்றா சாப் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதே அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து அது வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துவோம். ஆனால் இவங்க வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சாப்பரில் ஒன்றா போட்டு கட் பண்ணதுனால அப்படியே ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. காஷ்மீரி சில்லி சேர்த்துறாங்க, கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக.
பாஸ்தாக்கு மஞ்சத்தூள்லாம் போட வேண்டியதில்ல. பரவாயில்லம்மா, கலர் கலராக பொடி இருக்குன்னு சொல்லி மஞ்சத்தூள் எடுத்து போட்டுட்டாங்க. இப்போ நார்மலாக போடுற மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க 1.5 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்காங்க. நாம் வதக்கும் போதே உப்பு போட்டுருவோம், ஆனால் இவங்க கடைசியில் உப்பு சேர்த்திக்கலாம், முதலே உப்பு சேர்த்துனா எனக்கு அளவு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்தலை. நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஹாட் சில்லி சாஸ் சேர்த்துறாங்க, டொமேட்டோ ப்ளஸ் ஹாட் சில்லி சாஸ். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் to 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறாங்க. இந்த ரெட் சில்லி பவுடர் சேர்த்துனதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இப்போ இது கூட மேயனஸ் வேற 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறாங்க. அது எதுக்குன்னு கேட்டால் அதுவும் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க போல். இப்போ தண்ணி வடித்து வச்சு அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாஸ்தா கூட அந்த கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ எல்லாம் ஒன்னோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ கார்னிஷிங்க்காக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டாங்க. வா, பார்க்கவே சூப்பராக தான் இருக்கு. அடுத்து பாஸ்தா சூப்பராக குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க யூஸ் பண்ண ஐட்டம் எல்லாம் பக்கத்துலேயே எப்படியே இருக்குது. இதை க்ளீன் பண்ண போகிறாங்க. யூஸ் பண்ண சாப்பர் குக்கர் எல்லாம் கழுவுற கொண்டு போய் வச்சுட்டு இப்போ கண்டெய்னரில் இருக்கிற அந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்த இடத்துலையே வைக்கிறாங்க. எப்போவுமே நம்மளும் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் எடுத்த இடத்துலையே வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களையும் பழக்கிட்டால் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும், வீடும் க்ளீனாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாம் எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக பவுலில் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அந்த பவுலோட கலருக்கும் அவங்க செஞ்ச பாஸ்தா கலருக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. டேஸ்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்குறக்கு மட்டுமில்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே குட்டிஸ் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க சமைக்கும்போது கண்டிப்பாக கூடவே இருங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த சூப்பரான சிம்பிளான பாஸ்தா கூட ஒரு கிளாஸ் பனானா மில்க் ஷேக்கும் சேர்த்து செஞ்சு வச்சாங்க. ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இதே மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் குட்டிஸ் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபியும் வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை அமுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் போடுற எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.